எல்லோருக்கும் வணக்கம். நம்ம பாரத தேசம், அதுவும் முக்கியமாக தமிழ்நாடு, மகான்களுக்கும் சித்த புருஷர்களுக்கும் பெயர் பெற்றதுங்க. எண்ணிலடங்காத மகான்கள் நம்மளை உயிர்விக்கிறதுக்காக கரடு முரடான காடு மலையில் போயிட்டு தவம் பண்ணாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்மளால் ஒரு மலைக்கு போயிட்டு வந்தாலே அவ்வளோதான், அடுத்து ஒரு வாரத்துக்கு நம்மளால் எந்த வேலையும் பண்ண முடியாது. ஆனால் அவங்க வாழ்க்கையவே அங்கே தாங்க வாழ்ந்திருக்காங்க. அப்போ எவ்வளோ பெரிய தவ வலிமை மிக்கவர்களாக இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட பல சித்த புருஷர்களை நம்ம வரிசையாக ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி பழனிக்கு பக்கத்தில், பழனினாலே ஏகப்பட்ட மூலிகைகள் நிறைந்த ஊர் பழனி, திண்டுக்கலை சுற்றி நிறைய இருக்குங்க. அதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் திண்டுக்கலை சுற்றி இருக்க கிராமங்கள்லேருந்து திண்டுக்கலுக்கு இருக்கிற ஹோல்சேல் ஷாப்ஸில் நிறைய மூலிகைகளை குறைஞ்ச மலிவான விலைக்கு கொடுக்கறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க. அவ்வளோ மூலிகைகளை காட்டிலிருந்தும் தங்களோட ஊர்களிலேருந்தும் எடுத்துகிட்டு வந்து விற்கிறாங்க கிராமத்தில் இருக்கிறவங்க. அங்கேருந்து நிறைய ஏற்றுமதி ஆகுது. இந்தியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அதுதான் விற்பனைக்கு செல்லுதுங்க. இப்போவே இவ்வளோ மூலிகை இருக்குன்னா அந்த காலத்தில் எவ்வளோ மூலிகை இருந்திருக்கும். மூலிகையும் மலையும் சுத்தமான காற்றும் இருக்கிற இடத்துல தானே நம்ம சித்தபுருஷர்கள் இருப்பாங்க. எந்த விதமான தொல்லைகளும் இல்லாமல் நம்மளுக்காக தவம் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வாங்க சித்த புருஷரை பற்றி பார்க்க போகலாம். இந்த சித்தர்களும் மகான்களும் தான் நம்ம பாரத தேசத்தோட முக்கியமான பொக்கிசங்க. அந்த பொக்கிசத்தோட அருமை நம்மளுக்கெல்லாம் தெரியலை, ஆனால் அயல் நாட்டவர்களுக்கு நிறைய தெரியுதுங்க. நம்ம இதெல்லாம் இழக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இதெல்லாம் திரும்ப வந்து நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். சித்தர்கள் அப்படின்னு ஆரம்பித்தாலே நம்மளுக்கு மெயினாக ஞாபகம் வருது பழனி. பழனியில் போகர் பெருமான், போகர் பெருமானை வழி தொடர்ந்து ஏகப்பட்ட சித்தர்கள் அந்த பழனியை சுற்றிய பகுதியில் இருக்காங்கங்க. ஒன்று ரெண்டு பார்க்கணுன்னா, ஒட்டச்சத்திரம், கசவனம்பட்டி, மானூர், கணக்கம்பட்டி, திண்டுக்கல், நிறைய பழனியை ஒட்டிய ஊர்களில் ஏகப்பட்ட சித்த புருஷர்கள் வாழ்ந்தாங்கங்க. எல்லாரையும் நீங்கள் பார்த்தோன்னு அடையாளம் காண முடியாது. ஏன்னா தெருக்களில் நம்மளால் பக்கத்தில் கூட போக நெருங்க அருவருக்கத்தக்க வகையில் வந்து தெருக்களில் சுற்றிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு பிராப்தம் இருந்தால் தான் அவங்களோட பிளஸிங்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் நகரில் வாழ்ந்த ஒரு ரொம்ப பெரிய சுவாமியை, மகான சித்தரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அவங்களோட பக்தர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த திண்டுக்கல் நகரத்தவே அவர் தான் வாழ்வித்துட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசாக பெருமைப்பாடுவாங்கங்க. கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு பின்னாடி மேற்கு பக்கமாக அவரோட ஜீவசமாதி அமைஞ்சிருக்குங்க. அந்த சுவாமிகள் யார், அவரோட அவதாரம் எப்படி நடந்தது, பெற்றோர் யார், அவரோட பூர்வாசிரமம் என்ன, இப்படி பல கேள்விகள் நம்மளுக்கு அடுத்தடுத்து எல்லாத்தையும் கரெக்டாக விடை சொல்ல முடியாது அப்படின்னாலும் ஓரளவுக்கு நம்மளுக்கு கிடைச்ச விஷயங்களை வச்சு நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோங்க. சொல்லுவாங்க நம்ம ஊரில், ரிஷி மூலம் நதி மூலம் ஆராயக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்மளுக்கு கிடைக்கப்பட்ட தகவல்கள்லேருந்து நம்ம பார்க்க போகிற, இன்றைக்கி பார்க்க போகிற சித்தர் யாருன்னா ஸ்ரீமத் ஓத சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல்ல இருக்க பக்தர்கள் எல்லாம் அழைக்கிறாங்க. இவரோட பேர் சுப்பையா சுவாமிகள் அப்படின்னும் சொல்கிறாங்கங்க. இவருக்கு அவரோட பெற்றோர்கள் வச்ச பேர் சுப்பிரமணியனாங்க. அவரோட அவதாரத்தை பற்றி படிக்கும்போதே மெய் பயங்கரமாக சிலிருக்குதுங்க. அவ்வளோ அளவுக்கு கடவுளோட வரம் பெற்ற ஒரு குழந்தையாக வந்து தான் அவதாரம் பண்ணியிருக்காரு இந்த பூமியில். கிபி 1850 வருஷத்தில் புரட்டாசி மாதம் ஒரு திருவாதிர நட்சத்திரம், ஆமாங்க, நம்ம ஈசனோட ஜென்ம நட்சத்திரத்தில் இவர் வந்து அவதாரம் பண்ணியிருக்காரு திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிற பாலசமுத்திரம்ன்ற ஒரு சின்ன கிராமத்தில். ஆமாங்க, காசியில் வாழும் விஸ்வநாதரோட அருட்கடாட்சத்தினால் பிறந்த குழந்தை தாங்க ஓத சுவாமிகள். அதை நம்ம இப்போ வர்ற பகுதியில் பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாதுங்க, சுவாமியோட அவதாரத்தை கண்டு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக மும்மூர்த்திகளும் அவரோட கிராமத்துக்கே வந்து அவர் பிறக்கிறச்ச கூடையே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கங்க. பாலசமுத்திரன்ற கிராமம் பழனியிலேருந்து ஒரு 11 கிலோமீட்டருங்க. அங்கே தான் இந்த சுவாமிகளோட பூர்வீகம், அவங்களோட குடும்பம் எல்லாம் அங்கே தான் வசிச்சுட்டு வந்திருக்காங்க. ஓத சுவாமிகளோட தந்தைக்கு பார்த்திங்கன்னா அதீதமான தெய்வ பக்தி. அதனால் கல்யாணத்துக்கு அப்புறம் வட மாநிலங்களுக்கு க்ஷேத்ராடனம் கிளம்பிட்டாராம். அப்போ வந்து இந்த மாதிரி வாகன வசதி எல்லாம் பெருசாக கிடையாது இல்லையா, அதனால் எல்லா இடத்துக்கும் நடந்து 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 போய் 7 வருஷம் அந்த தீர்த்த யாத்திரா பண்ணியிருக்காருங்க. வீட்டை விட்டு கிளம்பி 7 வருஷத்துக்கு பிறகு தான்
தீர்த்த யாத்திரை முடிஞ்சு வீட்டுக்கு வந்திருக்காரு பரமேஸ்வர ஐயர். பரமேஸ்வர ஐயர் தான் நம்ம ஓத சுவாமிகளோட அப்பா. அந்த காலத்தில் யாத்திரைன்னா இப்படி தாங்க இருக்கும். ஒரு 7 வருஷம் யாத்திரைனா நம்மளாம் யாராவது போவோமா யோசிச்சு பாருங்கள். அங்கே வழியில் வந்து இப்போ இருக்கிற மாதிரி தங்குறதுக்கு வந்து விடுதிகள் இருக்காது, சாப்பிட்றதுக்கு சரியான உணவு கிடைக்காது. கொஞ்சம் அப்படியே 1850 முன்னாடி ஆண்டுகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இருந்தாலும் அந்தளவுக்கு தெய்வ பக்தி, 7 வருஷம் கடுமையான விரதம் மாதிரி இருந்து வழியில் கிடைக்கிற காய்கறி, பழம், சருகு, கிழங்கு அந்த மாதிரி சாப்பிட்டு எங்கேயாவது இருக்க நீர்நிலையில் தண்ணியை குடித்து கஷ்டப்பட்டு க்ஷேத்ராடனம் பண்ணியிருக்காரு பரமேஸ்வர ஐயர். கஷ்டப்பட்டு யாத்திரை பண்ணி காசிக்கு போய் சேர்ந்துடுறாரு. கங்கையில் போய் நீராடி விஸ்வநாதரை தரிசிக்கிறாரு. விஸ்வநாதரை தரிசிச்சுட்டு வெளியே வந்தால் ஒரு அசரீரி கேட்குதுங்க அவருக்கு, கூடிய சீக்கிரம் இந்த விஸ்வநாதனே வந்து உனக்கு பையனாக பிறக்க போகிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அசரீரி வாக்கு கேட்குது. இதனால் மனம் பயங்கரமாக மகிழ்ந்து போய் பரமேஸ்வர ஐயர் அதற்கப்புறமா உடனே வந்துடல. திரும்ப வர்றப்ப பூரி, திருப்பதி, ராமேஸ்வரம் அப்படின்ற எல்லா க்ஷேத்திரத்தையும் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு 7 வருஷம் கழித்து பாலசமுத்திரத்துக்கு திரும்ப வர்றாரு பரமேஸ்வர ஐயர். 7 வருஷம் திரும்பி வந்தவரை அவரோட மனைவி ஆர்வமாக வரவேற்று அவர்கிட்ட நடந்தது எல்லாம் கேட்குறாங்க. அவரும் வந்து மகிழ்ச்சி பொங்க காசியில் நடந்தது, அவர் வழியில் நடந்தது எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்கிறாரு. தன்னோட மகன் வந்து காசி விஸ்வநாதரை வந்து மகனாக பிறக்க போகிற நாளுக்காக அந்த பெற்றோர் ஆர்வமாக காத்துட்ருக்காங்கங்க. காலங்கள் ஓடிச்சு. காசி விஸ்வநாதரோட அருளால் அவங்க அம்மா கர்ப்பிணி ஆகிறாங்க. பரமேஸ்வரின் துணைவியாருக்கு பிரசவ காலமும் வருது. என்னதான் கடவுளே வந்து நேராக நம்மக்கிட்ட சொன்னாலும் நம்மளுக்கு அந்த பிரசவ வழியில் துடிக்கிற மனைவியை பார்க்கும்போது கணவனுக்கு எப்படி இருந்தாலும் தவிப்பு இருக்கும் இல்லையா. வெளியே வந்து அந்த சத்தத்தை பார்த்து தவிப்பு தாங்காமல் அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருக்காரு. ஆனால் உள்ளே இருந்து ஒரு சத்தமும் வரலை. அப்போ எல்லாம் மருத்துவச்சு தானே பார்ப்பாங்க பிரசவம். அவங்கக்கிட்ட இருந்து ஒரு இன்ஃபர்மேஷனும் வரலை. மாறா இவரோட காதுகளுக்கு வேத ஒலி கேட்குதாங்க. கன கம்பீரமாக அச்சர சுத்தமாக வேதங்கள் ஒலிக்கிற சத்தம் இவர் கேட்குது. பிரசவ அறைக்குள்ளே இருந்து வேத ஒலி மட்டும் வர்றதில்லை, நிறைய பூக்களோட வாசனை வருதாங்க அவருக்கு. மருத்துவச்சி வந்து ஏதாவது தகவல் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பயங்கர கஷ்டத்தோட எதிர்பார்ப்போட வெளியே காத்துட்ருந்த யாருக்குமே பிரமிப்பு தாங்க முடியலைங்க. இவரே கதவை திறந்துட்டு வேகமாக உள்ளே போயிடுறாரு. உள்ளே போய் பார்த்தா அங்கே பார்க்குற காட்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர அதிசயமாக இருக்குது. யாருக்குமே பேசுகிறதுக்கு வார்த்தைகள் வரலை. மருத்துவச்சிக்கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்டால் அவள் அப்படியே பிரமிச்சு போய் நிற்கிறா, பேச வார்த்தை இல்லாமல். குழந்தையோட முகத்தை பார்த்தா அப்படி ஒரு அதீதமான பிரகாசம், அவ்வளோ ஒரு அழகான புன்னகை ததும்பும் முகம். அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனார் அவரோட அப்பா. குழந்தையோட உடல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரோஜா மலர்களால் மறைக்கப்பட்டிருந்ததாங்க. குழந்தை பக்கத்தில் அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் விதவிதமான பூக்கள் சிதறி இருந்திருக்குங்க. அதிசயத்தை பார்த்து அந்த ஐயருக்கு வந்து தவிப்பு தாங்கவே முடியல. என்னதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவச்சிட்ட கேட்டால் மருத்துவச்சியால் பேச முடியல. அவள் சொல்கிறா அதுக்கப்புறமா கொஞ்சம் நிதானம் பண்ணிட்டு, என்னால் பார்த்ததை கனவா நினைவான் கூட என்னால் நம்ப முடியல, ஆனால் நம்பாமையும் இருக்க முடியல கண்ணு முன்னாடி நடந்ததுன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இப்போ பிரசவம் ஆரம்பிக்கும்போது 3 ஆண்மகன்கள் இங்கே வந்தாங்க. நிறைய மலர்கள், அந்த மலர்களோட நறுமணம் ஊரையே கூட்டுற மாதிரி நறுமணம். அந்த நறுமணத்தோடு வந்தவங்க அந்த மருத்துவச்சி சொல்கிறாங்க, ஒருத்தல் நெற்றியில் திருநீரும், ரெண்டாவது திருமண்ணும், 3வது வந்தவர் சந்தனமும் தரிச்சிருந்தார். அவங்கள பார்த்து பிரசவ நேரத்தில் இந்த அறைக்குள்ள ஆண்மகளாகிய நீங்கள் ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டிருக்காங்க. முதல்ல இருக்கவர் சொன்னாராம், நான் கயையிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாமில் இருந்தவர், காசியிலேருந்து வந்திருக்கேன். 3வது இருந்த ஆண்மகன், நான் பிரம்மகபாலத்திலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த மருத்துவச்சிக்கு ஒன்றுமே புரியலையாங்க. இந்த ரோஜா பூக்களையும் மற்ற பூக்களையும் அவங்க வந்தவங்க இங்கே போட்டுட்டு அவங்க தான் வந்து அவங்க எழுப்பின சத்தம் தான் அவங்களுக்கு வெளியே வேத ஒலி கேட்டிருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இதை படிக்கும்போதே எனக்கு புல் அரிக்குதுங்க.
அவங்க இந்த அறைக்குள்ளே இருக்கும்போது எனக்கு என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியலை, ஒரு மாதிரி மயக்கமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவச்சி சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட பரமேஸ்வர ஐயருக்கு சந்தேகமே கிடையாது யார் வந்திருந்தாங்கன்றது அவருக்கு புரிஞ்சு போச்சு. ஏன்னா காசி விஸ்வநாதரோட அனுகிரகத்தினால பிறக்கிற குழந்தையாச்சு இது, அவரையில் வந்து பிறக்கிறாரு. தன்னோட வருங்கால ஞானியை உச்சி முகர்ந்து அந்த அப்பா வந்து தழுவுறாரு. அப்புறம் பூஜை அறைக்கு போயிட்டு கண்ணீர் மழக இறைவனுக்கு தன்னோட கண்ணீரால் நன்றியை செலுத்துகிறாருங்க. அதே வேளையில் பழனி திருக்கோயில் பூஜையின் போது எந்த சத்தம் ஒலிக்குமோ அந்த பிரம்மாண்டமான மணியோசை ஓம் அப்படின்ற சத்தம் அந்த ஐயரோட பூஜை அறையில் கேட்குதாங்க. இதை ஒரு நல்ல சகுனமாக எடுத்துட்டு குழந்தைக்கு போய் முருகப்பெருமானோட நாமமான சுப்பிரமணியன் அப்படின்ற பேரவே வச்சிட்றாங்க. பரமேஸ்வர ஐயர் சுப்பிரமணியன் வச்சாலும் சுப்பையா அப்படின்னு எல்லாரும் அந்த சுவாமிகளை அழைக்கிறாங்கங்க. சுவாமிகளுக்கு 5 வயசுலேயே உபநயனம் நடந்துருது. சின்ன வயசுலேருந்தே அப்பா மாதிரி அவருக்கும் இறை இன்பத்தில் ரொம்ப நாட்டம். எப்போ பார்த்தாலும் ஓம் 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 ஆதிசங்கரா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாராம். ஒரு கட்டத்தில் அவங்க அப்பா இறந்துடுறாரு. அதுக்கு பின்னாடி அவங்க அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீ எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு காடு மேடு எல்லாம் திரிஞ்சு தவம் பண்ணுறாருங்க. தன்னோட 8 வயசில் எந்த பள்ளிக்கூடத்துக்கும் போகாமல் எதுவும் படிக்காமல் எல்லா அஷ்டமா சித்திகளும் சுவாமிகளுக்கு கைவரப்பட்டிருக்குங்க. பாரத தேசத்தோட பல இடங்கள்லையும் ஒரே நேரத்தில் தோன்றியிருக்காரு. நம்ம வரிசையாக ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். அவரோட பக்தர்களோட அனுபவத்தை அவங்க அபூர்வமாக விளக்குறத நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போது இந்த பகுதியில் திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கு மேற்கு பக்கம், அதாவது நம்ம கோட்டை மாரியம்மன் கோவிலுக்கு பின்பக்கம் அடர்ந்த புதர்கள் மண்டி ஒரே காடாக இருக்குங்க. திண்டுக்கலே ஒரே காடாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மலைக்கோட்டையில் இன்னும் காடாக இருக்கும். அந்த காட்டு பகுதியில் எந்த ஜன நடமாட்டமும் இருக்காது. அந்த மாதிரி இடம் தானே சித்தர்களுக்கு வேணும் தவம் பண்ண. அதை வந்து ஆரம்பத்தில் அவர் எடுத்துட்டார், நம்ம தவத்துக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே குகைக்கு அந்த அவரோட ஜீவசமாதியும் இப்போ அந்த குகையில் தான் இருக்குது. இப்போ அந்த குகையில் பார்த்தீங்கன்னா அவர் உட்காந்துருக்க குகைக்கு மேலேருந்து தண்ணீர் வந்து கொட்டின்றே இருக்குங்க. அந்த தண்ணி வந்து இன்றைக்கும் நீங்கள் அந்த ஜீவசமாதிக்கு போனீங்கன்னா பார்க்கலாம், இன்றைக்கும் தண்ணி மேலேருந்து வடிஞ்சிட்டே இருக்குது. அங்கே சுவாமிகள் தன்னோட திருக்கரங்களாக ஒரு குளம் வெட்டியிருக்காரு. அந்த குளத்துக்கு பேர் ஐயன் குளம்னு சொல்லிட்டு இன்றும் அழைக்கப்பட்டு வருதுங்க. மலைப்பகுதியிலையும் திண்டுக்கல் திருக்கல்லையும் பித்தன் போல திரிவாராங்க சுவாமிகள். எப்பயுமே நம்மளால் சித்தர்களையும் சுவாமிகளையும் வந்து அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது, அவங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அடையாளம் தெரிஞ்சவங்க காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுவாங்க. நம்ம இப்போது எந்த வயசில் வந்து நம்மளுக்கு ஞானம் வரும் தெரியாதுங்க. ஏன்னா கடவுள் எப்போ நம்மளுக்கு விதிச்சிருக்காரோ அந்த வயசில் நம்மளுக்கு ஞானம் வரும். ஒரு சிலர் வந்து பிறந்த உடனே இருப்பாங்க. இப்போ இவர் பாருங்கள், 5 வயசுக்கு கீழேயே வந்து ஆன்மீகத்தில் நாட்டம் உள்ளவராக இருந்திருக்காரு. ஒரு சிலருக்கு வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வரலாம். எப்போ அந்த ஞானம் கைகூடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாதுங்க. அப்படி கிடைக்க பெற்றது அப்படின்னா அதை விட பெரிய பிளெஸிங்ஸ் எதுவும் கிடையாதுங்க. விவரம் தெரிஞ்சவங்க ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்க, விவரம் தெரியாதவங்க கல்லை தூக்கி போட்டு ஏதாவது கிண்டல் பண்ணி அவரை துன்புறுத்தின நாட்களும் உண்டு. ஆனால் சித்தர்களுக்கு மகான்களுக்கு எல்லாமே பிரம்மம் தானே, அதனால் எல்லாரையும் ஆசீர்வாதம் தான் பண்ணுவார் சுவாமிகள். ஏகப்பட்ட லீலைகள் சின்ன வயசுலேருந்தே நிகழ்த்தி காண்பித்திருக்காருங்க. ஒவ்வொன்றா கண்டிப்பாக இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். ஏகப்பட்ட லீலைகள் பண்ணுவார். தெருவில் வந்து குடிநீர் போயிட்டுருக்குமாங்க, ஒரு வண்டியில் இருக்க அந்த வண்டியை நிறுத்தி ஒட்டுமொத்த நீரையும் ஒரே மடக்கில் கடகடகடன்னு குடிச்சிருவாராம். பார்க்குறவங்க அப்படியே வாய் பிளந்து போய் நிற்பாங்களாம். அடுத்து பார்த்திங்கன்னா கொடுத்த மொத்த தண்ணியையும் வெளியே துப்பிடுவாராங்க. எப்பயுமே மகான்கள் தான் மகான்களை வந்து அடையாளம் காண்பாங்க. அப்படி ஓத சுவாமிகள் ரமண மகரிஷியை அடையாளம் கண்டு அவரை திருவண்ணாமலைக்கு அனுப்பி வச்ச பெருமை ஓத சுவாமிகளுக்கு தாங்க சேரும். ஏன்னா ரமணர் வந்து திருச்சூழியில் பிறந்தவர். தந்தையோட பணி மாறுதல் காரணமாக அவரது குடும்பம் வந்து திண்டுக்கலுக்கு இடம்பெயர்ந்து வந்தது. அபிராமியம்மன் கோவில் பக்கத்தில் ரமணரோட குடும்பம் வந்து வசித்து வந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இப்பயும் அந்த கோட்டை மாரியம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு நகராட்சி உயர்நிலை பள்ளியில் தான் வந்து ரமணர் படிச்சுட்டு இருந்திருக்காரு. யாருக்குங்க தெரியும், ரமணரை வந்து ஓத சுவாமிகள் அடையாளம் காணணும் அப்படின்றதுக்காக தான் அவர் அப்பாவுக்கு பணம் பணிமாறுதலே வந்து கிடச்சிருக்கலாம். அப்போது ஆரம்பத்தில் இவர் நல்ல குழந்தையாக
ஸ்கூலுக்கு ஒழுங்காக தான் போயிட்டு இருந்திருக்காரு. ஆனால் ஒரு முறை எப்போ வந்து தெருக்கல்ல வலம் வந்துட்டுருக்க ஓத சுவாமிகளை பார்த்தாரோ, ரமணர் மனசத்துக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவருக்கு பின்னாடியே சுத்த ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட மூளை வந்து ஸ்கூலுக்கு போக சொல்லலை, ஓத சுவாமிகளுக்கு பின்னாடியே போக சொல்கிறது அவரோட மனசும் மூளையும். அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அவருக்கு பின்னாடியே நடக்க ஆரம்பித்தார். காடு மலை எங்கே போனாரோ அவருக்கு பின்னாடியே வந்து வரா போயிட்டே இருந்துட்டு அவர் பண்ணுற நடவடிக்கைகளவே வந்து கண்கொட்டாமல் பார்த்துட்டே இருப்பாரா ரமணர். ஒரு கட்டத்தில் ரமணர் அடையாளம் கண்டுட்ட ஓத சுவாமிகள் பக்கத்தில் அழைச்சிருக்காரு, நீ இருக்க வேண்டிய இடம் இது கிடையாது, திருவண்ணாமலைக்கு போ, அங்கே உனக்கான பணி நிறைய காத்துட்ருக்கு, அண்ணாமலையார் உனக்கு வரவேற்கிறதுக்காக காத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஓத சுவாமிகள் அறிவுரை சொல்கிறாரு. அதற்கு பின்னாடி தான் ஒரு சந்தர்ப்பத்தில் வீட்டில் கடிதாசி எழுதி வச்சுட்டு ரமணர் வந்து திருவண்ணாமலைக்கு போயிடுறாரு. ஒரு மகானை இன்னொரு மகான் தான் அடையாளம் காண்வார்னு சொன்னேன் இல்லையா. இப்போது ஓத சுவாமிகள் ரமணரை இனங்கண்டார். அப்பெல்லாம் வந்து சைக்காலஜி அது இதெல்லாம் கிடையாதுங்க. நம்ம தியானம் பண்ணி யோகா பண்ணாலே எந்த அளவுக்கு நம்மளோட ஒருமைப்பாடு மன ஒருமைப்பாடு கிடைக்கும், அந்த மன ஒருமைப்பாடுனால நம்மளால் நடக்க போகிற விஷயங்களை எந்த அளவுக்கு யூகிக்க முடியும் அப்படின்றதுக்கு இது மூலமெல்லாம் நம்மளுக்கு தெரிய வருதுங்க. அடுத்து இரண்டாவது எடுத்துக்காட்டு, ஸ்ரிங்கேரி ஆச்சாரிய சுவாமிகள் நம்ம ஓத சுவாமிகளை அடையாளம் கண்டு முழு மரியாதை கொடுத்தாரு அப்படின்றது நடந்த ஒரு விஷயம். அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த சம்பவம் ரொம்ப சுவாரஸ்யமானது. ஓத சுவாமிகள் தெருவில் சுற்றிக்கிட்டே இருப்பார் வீதி வீதியாக, எல்லாம் பிரம்மம் தானே அவங்களுக்கு. தெரு தண்ணி சாக்கடை தண்ணியாக இருந்தால் என்ன, கங்கை தண்ணியாக என்ன, எல்லாமே ஒன்று தான் இருக்குது. தெருவில் இருந்த சாக்கடை தண்ணியில் குடிச்சிட்டு அந்த தண்ணியிலேயே வந்து குளிச்சுட்டு இருந்திருக்காரு ஆனந்தமாக. அவரை பார்த்து சிருங்கேரி சுவாமிகள் அவரை எப்படி வந்து மரியாதை பண்ணார் அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓத சுவாமிகளோட அருமை பெருமை தெரியாதவங்களுக்கும் இந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுக்கு அப்புறம் அவர் யார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த சமயத்தில் ஸ்ரீங்கேரி ஸ்ரீமடத்தோட 32வது பீடாதிபதியான ஜெகத்குரு ஸ்ரீ நரசிம்ம பாரதி சுவாமிகள் திண்டுக்கலுக்கு விஜயம் பண்ணியிருக்காரு. அபிராமியம்மன் கோவிலுக்கு எதிரில் இருக்கிற ஸ்ரீங்கேரி மடத்தில் தான் அவர் தங்கியிருக்காரு. அங்கே முகாமிட்டிருந்த ஆச்சாரியாவை பார்க்குறதுக்கு ஸ்ரீங்கேரி மடத்து மேலே அபிமானம் உள்ளவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. எல்லா ஊர்கள் பக்கத்து ஊர்களில் கிராமத்தில் இருந்து எல்லாரும் திண்டுக்கல்ல வந்து குவிஞ்சிட்டாங்கங்க ஆச்சாரியரோட தரிசனத்திற்காக. அதனால் திண்டுக்கல் நகரத்தில் இருக்க எல்லா பக்தர்களுக்கும் ஆசி வழங்குறதுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு, நல்லா அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் பட்டு பீதாம்பரம்லாம் போட்டுண்டு சங்கர ஸ்வரூபமாக தெருவாசிகளுக்கு ஆசி வழங்கிட்டே வந்துட்டே இருக்காரு. பல்லக்குக்கு முன்னாடி மேலம் தாளம் வேத கோஷம் எல்லாம் மக்களை படுது. யானை குதிரை ஒட்டகம் எல்லாம் சாலையில் அணி வெகுத்து போகுது. நகரே ஒரே திருவிழா கோலம். ஆச்சாரியாலை வரவேற்கிறதுக்காக எல்லாரும் பழங்கள் புஷ்பங்கள் எல்லாம் வச்சுட்டு வீட்டு வாசலில் கோலம் போட்டுட்டு எல்லாம் திரளான பக்த கோடிகள் பல்லக்குக்கு முன்னாடியும் பின்னாடியும் கோலாகலமாக போயிட்டுருக்காங்க. அந்த பல்லக்கு பார்த்தீங்கன்னா பங்களா தெரு அப்படின்ற ஒரு இடத்துக்கு, திண்டுக்கல் இருக்க ஒரு இடத்துக்கு போகுதுங்க. அந்த தெருவோட துவக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு பெரிய சாக்கடை இருக்குங்க. கண்ணங்கரையில்னு இருக்கும், எல்லா ஊரோட சாக்கடை தண்ணியெல்லாம் அங்கே தான் வரும், பார்த்தாலே கொமட்டிட்டு வரும். ஆனால் நம்ம ஓத சுவாமிகள் அங்கே உட்காந்து ஆனந்தமாக பாட்டு பாடிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கார். ஓத சுவாமிகள் சொல்கிறாரு, இந்த இடத்த நம்ம ஏரியாவுக்கு கூட யாரோ ஒரு பட்டு பீதாம்பரம் போட்டுட்டு பல்லக்கில் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓத சுவாமிகள் சொல்கிறாரு. இது வந்து ஞான திருஷ்டியில் ஆச்சாரியாளுக்கு தெரிஞ்சிருதுங்க. அவரும் ரொம்ப பெரிய கீர்த்தி பெற்ற சுவாமியாச்சே, ஏகப்பட்ட சித்திகள் கைவர பெற்றவர் ஸ்ரீங்கேரி ஆச்சாரியாலான நரசிம்ம பாரதி சுவாமிகள். யாரோ பேசுகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே பல்லக்கை இமீடியட்டாக நிறுத்த சொல்லிட்டாருங்க. சுவாமிகளை தேடிட்டே போகிறாரு. நேருக்கு நேராக இது வரைக்கும் பார்த்ததில்லை, ஆனால் தன்னோட ஞான திருஷ்டியால் அப்படியே நடந்து போகிறாரு அவர் இருக்கிற இடத்துக்கு. கூட வந்த பக்தர்களுக்கு வேதம் ஓதிட்டு இருந்த பண்டிதர்களுக்கு எல்லாம் ஒரே ஆச்சரியம். இவ்வளோ அவசரமாக பல்லக்கை நிறுத்த சொல்லிட்டு எங்கடா போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோடையும் கவலையோடையும் அவருக்கு பின்னாடியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவர் என்னடனா சாக்கடைக்கு பக்கத்தில் உட்காந்து ஸ்நானம் பண்ணிட்டு இருக்க ஓத சுவாமிகள் கிட்ட வந்து நிற்கிறாரு. ஒரு புன்னகை பூக்கிறாரு. ஓத சுவாமிகள் அவரை பார்த்து,
தம்பி அப்படின்னு சொல்கிறாரு. இவர் அண்ணா என்ன கோலாண்ணா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஓ நரசிம்மனா வா வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓத சுவாமிகள் இவரை கூப்பிடுறாரு. அங்கிருந்த பண்டிதர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இவன் இப்படி தான் பித்து பிடிச்சவன், இவனை ஒரு பொருட்டாக மதிச்சு எதுக்கு இங்கே வந்து நிற்கிறீங்க, பார்த்தாலே கொமட்டின்னு வரும், ஏன் இங்கே நிற்கிறீங்க, வாங்க போகலான்னு சொல்லிட்டு எல்லாரும் முகத்தை சுழிச்சுட்டே சொல்கிறாங்க. அப்படி சொன்னவங்க எல்லாரையும் பார்த்து ஒரு பெருசாக உத்தரவு போடுற மாதிரி ஆச்சாரியால் சொல்கிறார், அப்படிலாம் சொல்லக்கூடாது, சுத்தமான தங்கத்தில் மாசுபடிஞ்சிருக்க மாதிரி தான் இதுவும், சுவாமிகள் பரிசுத்தமானவர், எவ்வளோ எல்லாரையும் சுத்தம் பண்ணுறதுக்காக அவர் இந்த சாக்கடையில் இறங்கி ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கார், மாபெரும் சித்த புருஷர், இறைபக்தியில் இத்தகைய நிலையை அடைகிறது அப்படின்றது யாருக்கும் வரவே வராது, நானும் இந்த மாதிரி ஆகிறதுக்குள்ளே எதிர்பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆச்சாரியால். இதை பார்த்த எல்லாருக்கும் ஆச்சரியம். அதுக்கப்புறம் தான் ஓத சுவாமிகளோட அருமை பெருமை எல்லாம் புரிஞ்சு அவர்கிட்ட எல்லாரும் மன்னிப்பு கேட்டு அவரை நமஸ்காரம் பண்ணுறாங்க. இதோட ஆச்சாரியால் நிறுத்தலை, அவங்களுக்கு மடத்தில் இருக்கவங்களுக்கு ஓத சுவாமிகளை சகல மரியாதையோட மடத்துக்கு அழைச்சிட்டு வர்ற மாதிரி உத்தரவு போடுறாரு. அதே மாதிரி உத்தரவுக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து மடத்தில் இருக்கவங்க எல்லாம் ஓத சுவாமிகள் கிட்ட வேண்டிக்கிறாங்க. அவரும் அந்த வேண்டுதலை ஏற்றுண்டு மடத்துக்குள்ளே போகிறாரு. ஆனால் சுவாமிகள் அப்படியே அந்த உடம்பு எப்படி இருக்கோ அதே மாதிரி வர்றாரு. அவரோட உடம்புல தான் வந்து சாக்கடை நீர் இருக்குன்னாலும் உள்ளே வரும்போது மடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சந்தன மனம் வீசிச்சாங்க. அவர் எப்பேற்பட்ட மகான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வெளியில் தெரியாதவங்களுக்கும் தெரிய ஆரம்பிக்குது. ஒரு தனி அறையில் ஆச்சாரியாலும் ஓத சுவாமிகளும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்திருக்காங்களாங்க. அதுக்கப்புறம் ஓத சுவாமிகளை வழி அனுப்ப ஆச்சாரியாலே வெளியே வந்து விடை கொடுத்துருக்காராம். வர நரசிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக சொல்லிட்டே ஓத சுவாமிகள் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாராம். ஒரு மகானை இன்னொரு மகான் தான் அறிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்றதுக்கு இது ரெண்டாவது எடுத்துக்காட்டான சம்பவங்க. அவருக்கு குழந்தைங்கன்னா அவ்வளோ இஷ்டங்க. குழந்தைங்க வந்தாலே குதூகலம் ஆயிடுவார். அதுவும் அந்த குடிசையில் இருக்க குழந்தைங்க அப்படின்னா அவ்வளோதான், அவரோட உற்சாகத்துக்கு அளவே இருக்காது. அவங்களோட குழந்தைங்கக்கிட்ட போய் விளையாட்டு பொருட்களை வாங்கி காட்டி சந்தோஷப்படுத்தி அவங்களோட விளையாடி பயங்கரமாக சந்தோஷமாக இருப்பாராங்க. கிராமத்தில் இந்த சருகை எல்லாம் வந்துட்டு நெருப்பு மூட்டுவாங்க. அந்த மாதிரி நெருப்பு மூட்டியிருந்தால் அதுக்கு பக்கத்தில் கூட போக முடியாது, தணல் தகிக்கும். ஆனால் அந்த நெருப்புக்குள்ளே போய் ஆயாசமாக உட்காந்துட்டு இருப்பாராங்க. நெருப்பெல்லாம் எரிஞ்சு முடிஞ்ச உடனே ஆயாசமாக எழுந்து ஒன்றுமே நடக்காத மாதிரி வெளியே நடந்து வருவாராம். அவர் தீப்பட்ட ஒரு சின்ன தீக்காயம் கூட அவர் உடம்புல இருக்காதாங்க. ஏதோ வேடிக்கை பார்க்குற மாதிரி குழந்தைங்கள்லாம் சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குமா, இது அவங்களுக்கு ரெகுலராக நடக்கிற வாடிக்கையான விஷயம். அந்த குழந்தைங்களுக்கு தான் விளையாடுற குழந்தைகளாகட்டும் எந்த குழந்தையாகட்டும் உடம்பு சரியில்லை, ஜுரம் கிரம் ஏதாவது வந்திருக்கு அப்படின்னா உடனே அவங்க வீடு தேடி இவரே போயிடுவாராம். குழந்தைய வாங்கி அந்த குழந்தைய வந்து கொஞ்சி கிஞ்சி அதை வந்து அந்த குழந்தைய சரி பண்ணிட்டு தான் ஒரு 5-10 நிமிஷத்தில் அந்த வீட்டை விட்டு பஞ்சாவ ஓடி வந்துடுவாராம். திண்டுக்கல்ல பார்த்தீங்கன்னா சௌராஷ்டிர பிராமணர் ஒருத்தர் வசித்து வந்தாருங்க. அவருக்கு திருமணமாகி குழந்தையே கிடையாது. ஆனால் சுவாமிகள்னா கொல்ல பிரியம், ரொம்ப தீவிரமான பக்தர். சுவாமியை தரிசிக்காமல் ஒரு நாள் கூட சாப்பிட மாட்டார். தூங்குறதுக்குள்ளேயாவது போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவார். தன்னோட வீட்டில் எப்படியாவது ஒரு மழை ஒலி கேட்காதா அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிக்கிட்ட எப்போ பார்த்தாலும் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் விதி வழி அது இல்லையா, நம்ம என்ன அனுபவிக்கணுமோ அதெல்லாம் அனுபவித்து முடிச்சதுக்கப்புறம் தானே கர்மவினையெல்லாம் தீரும். கர்மவினையின் காரணமாக அவருக்கு காசநோய் வந்துடுது. திடீர்னு அவங்க குடும்பம் எல்லாம் அதிர்ச்சி ஆயிடுது. எத்தனை மருத்துவரை பார்த்து ஒரு பலனும் சிகிச்சையும் வந்து பலன் தரலை. அப்போல்லாம் மருந்து கிடையாது இல்லையா, ஒரு டாக்டர் சொல்லிட்டார் அவ்வளோதான், இதெல்லாம் வந்து தீர்க்கவே முடியாத வியாதி, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போய் சொல்லிடுறாங்க. திக்கு இல்லாதவங்களுக்கு தெய்வமே துணைங்க, மருத்துவர்கள்லாம் கைவிட்டுட்டாங்க, இனி மகானே கதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சௌராஷ்டிர பிராமணர் ஓத சுவாமிகள் இருக்கிற குகை கோயிலுக்கு போயிட்டு விடாமல் வழிபட ஆரம்பிச்சிட்டார். தினமும் மனமுருகி பிரார்த்திப்பார். இப்படி ஒரு மண்டலம் வழிபட்டார். ஆனாலும் அவரோட உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் இல்லைங்க. இதனால் மனம் வெறுத்து போயிட்டார் மனுஷன். இனி நம்ம இருந்து என்ன பயன், இந்த மாதிரி நம்மளுக்கும் கஷ்டம் இருந்துட்டு குடும்பத்துக்கும் கஷ்டம் கொடுத்துட்டு எத்தனை நாள் இந்த மாதிரி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு முடிவு பண்ணுறார். நள்ளிரவு அந்த குகை கோயிலுக்கு போய் நம்மளோட உயிரை மாய்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறார் அந்த பிராமணர். மனைவியை பிரிகிறமே அந்த மாதிரி எதுவுமே அவருக்கு தோணலை. எப்படியாவது உயிரை போக்கிக்கலாம், இந்த குகையிலேயே போக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவோட நைட்டு போயிடுறாரு.
சுவாமிகளோ ஆழ்ந்த நிஷ்டையில் தவத்தில் இருக்காரு. மனமுருக அவரை வேண்டிட்டு மறுபடியும் யாரும் இல்லையா அங்கே அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தன்னோட உயிரை மாய்த்துக்கிறதுக்காக ரெடி ஆகுறாரு அந்த பிராமணர். தன்னோட பக்தன் உயிரை போக்குறதுக்கு சுவாமிகள் ஒத்துப்பாரா? ஒத்துக்க மாட்டார். உடனடியாக அவரோட வீட்டுக்கு போய் கதவை தட்டி அவரோட மனைவியை வந்து எழுப்புறாரு. அவங்க இந்த நேரத்தில் சுவாமியை பார்த்தோன்னா பதறி போயிடுறாங்க. இந்த பாருமா, அகால வேலையில் புருஷன் வந்து இங்கே உட்காந்து என்னோடய நிஷ்டையை தவத்தை கெடுத்துட்டு இருக்கான். அவனை அந்த இடத்துக்கு இனிமேல் வர சொல்லாத. அவனுக்கு ஒரு வியாதியும் இல்லை, தேவையெல்லாம் மனசை போட்டு குழப்பிகிட்டு இருக்கான். சீக்கிரம் வந்து உன் புருஷனை கூட்டிகிட்டு போ, சீக்கிரமாக அவனுக்கு ஒரு பெண் குழந்தை பறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சிட்டா பறந்து போயிடுறாரு ஓதர் சுவாமிகள். அதே நேரத்தில் அவரை காப்பாற்றணுமே. அந்த குகை கோவிலில் உயிரை விட ரெடி ஆகிட்டுருக்காரு இல்லையா, தயாராகிட்டுருக்க அந்த பிராமணருக்கு முன்னாடி அவர் மருத்துவ சிகிச்சை எடுத்துகிட்ருக்காரு இல்லையா, அந்த மருத்துவர் வந்து அவர் முன்னாடி வர்றாரு. தண்டபாணி அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியோட சரித்திர நூலில் வந்து அவரோட பேர் இடம்பெற்றிருக்குங்க. ஏன் இங்கே கடந்து அல்லாடுற, உனக்கு எந்த வியாதியும் கிடையாது, நல்லா இருக்க, நீ கிளம்பு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. பிராமணருக்கு ஒரே சந்தேகம், என்னதான் டாக்டராக இருந்தாலும் இந்த நள்ளிரவு வேலையில் இங்கே எப்படி வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் பரிசோதனை எதுவும் செய்யாமல் எந்த வியாதியும் இல்லைன்னு இவர் பாட்டி சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த பிராமணர் டாக்டருக்கு பின்னாடியே நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு திருப்பத்தில் பார்த்தீங்கன்னா பிராமண மெல்ல திரும்பி பார்த்துட்டு ஒரு சின்ன புன்னகை பண்ண டாக்டர் திடீர்னு மறைஞ்சு போயிடுறாருங்க. எங்கே தேடியும் அந்த டாக்டர் வந்து கிடைக்கல இவருக்கு. இதுக்கப்புறமா வந்து வேக வேகமாக இது ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராமணர் வந்து வீட்டுக்கு ஓடுறாரு. வீட்டுக்கு ஓடினா அவங்க மனைவி அப்போ தான் வீட்டை பூட்டிகிட்டு இருக்காங்க, கணவனை தேடுறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம்தான் ரெண்டு பேரும் தங்களுக்கு என்னென்ன அனுபவங்கள் நேர்ந்ததோ அதை வந்து பகிர்ந்துக்கிறாங்க. இது எல்லாமே சுவாமிகளோட திருவிளையாடல் தான் அப்படின்னு சொல்லிட்டு புரியுது அவங்களுக்கு. அடுத்த நாள் காலையில் சுவாமியோட கோயிலுக்கு போய் நமஸ்காரம் பண்ணுறாங்க. அப்புறமா டாக்டர் வீட்டுக்கு போகிறாங்க. டாக்டர் வந்து அப்போ தான் தூக்க கலக்கத்துலேருந்து எந்து வர்றாரு. பிராமணர் டாக்டரை பார்த்து, சார் நேற்று நள்ளிரவு ஏன் சார் குகை கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டால் அவர் நெளிகிறாரு. இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு அதுலேருந்தே அவங்களுக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் முதல் நாள் இரவு நடந்த எல்லாத்தையும் டாக்டர்கிட்ட பிராமணரும் அவரோட மனைவியும் ஃபுல்லாக சொல்கிறாங்க. டாக்டர் ஏகத்துக்கும் அதிர்ந்து போயிட்டார். எல்லாம் சுவாமிகளோட திருவிளையாடல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நெகிழ்ந்து எல்லாரும் சுவாமிகளோட கோவில் இருக்க அவர் அவரோட குகை இருக்கிற டைரக்ஷனை நோக்கி நமஸ்காரம் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தா எல்லாரும் அதிசயிக்கிற மாதிரி நாட்கள் செல்ல செல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அவ்வளோதான் அவர் அப்படின்னு சொன்ன அதே மருத்துவர்கள் காசநோய் மெது மெதுவாக அவரை விட்டு போயிட்டுருக்கதை அதே மருத்துவ சோதனை மூலமாக டாக்டர் வந்து சொல்கிறாரு. இவ்வளோ பெரிய நிம்மதி பெருமூச்சு அந்த குடும்பத்துக்கு. அவரோட குடும்பம் கிட்டத்தட்ட மகிழ்ச்சி கடலில் வந்து தத்தளிச்சிட்ருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிராமணரோட மனைவியும் பார்த்தீங்கன்னா கருவுறுறாங்க. அழகான பொன் குழந்தை வருது. சுப்பையா நம்ம ஓதர் சுவாமிகளோட நினைவாக அந்த குழந்தைக்கு சுப்பம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சு குடும்பமே கொண்டாடுறாங்க. மகான்களோட ஆசியை பெற்றோம் அப்படின்னா மடுகூட மலையாகும் இல்லைங்க. இதெல்லாம் என்ன பெரிய விஷயம். இன்னொரு இதே மாதிரி சுவாரஸ்யமான விஷயத்த பார்ப்போம். ஒருத்தர் ஒன்றுமே இல்லாத சின்ன பதவியில் இருந்த ஒருத்தர் உயர் நீதிமன்றத்துக்கே நீதிபதியான ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பார்க்கலாங்க. குருமார்கள்கிட்ட நம்மளை முழுமையாக ஒப்படைக்கணுங்க, அவங்கள நம்பணும், அவங்க நம்மளுக்கு எல்லாம் நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூய்மையான உள்ளத்தோட நல்லது மட்டுமே பண்ணணுங்க. பண்ணிகிட்டு இருந்தோன்னா நம்மளை எப்போ ஆட்கொள்ளணுமோ அப்போ கரெக்டாக வந்து நம்மளை ஆட்கொள்ளுவாங்க நம்ம குருமார்கள். திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம், அதில் சாதாரண முன்சிப்பாக இருந்தார் சதாசிவ ஐயர் அப்படின்றவர். ஓத சுவாமிகள் தன்னோட அருளை இவர் மேலே பொழியணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டார். சதாசிவ ஐயருக்கு அப்போ தான் திருமணம் ஆயிருந்தது. பஞ்சகஜரமும் மேல் வஸ்திரமும் அணிஞ்சுண்டு ஆச்சரியமாக இருப்பார். ஒரு நாள் ஓத சுவாமிகள் இவரோட வீட்டுக்கு வந்தார். வாசலில் இருக்க தென்னையில் உட்காந்துட்டார். உள்பக்கம் போய் டே சதாசிவா வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்குறாரு. வெளியே வந்தார் சதாசிவம். சுவாமிகளை பார்த்தார். சுவாமிகளை பற்றி ஓரளவு தெரிஞ்சிருந்தாலும் அவரோட லீலைகளை பற்றி அவருக்கு அவ்வளோவா தெரிஞ்சிருக்கலை. ஒரு மேல் வஸ்திரம் கொண்டு வா, எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஓத சுவாமிகள் கேட்குறாரு.
வீட்டுக்குள்ளே போன சதாசிவம் ஒரு புது அங்கவஸ்திரத்தை கையில் எடுக்கிறாரு. அப்புறம் யோசிக்கிறாரு, முற்றும் திறந்த ஞானி தானே, ஏன் புதுசு தரணும், பழசே ஒன்று கொடுக்கலாமே அப்படின்னு முடிவெடுத்து பழசை ஒன்று கொண்டு வந்து அவர் கையில் கொடுக்குறார். அதை வாங்கின உதசுவாமிகள் மெல்லிய புன்னகை பூத்துட்டு அப்படி இப்படி பார்த்துட்டு மடித்து கக்கத்திலே வச்சுட்டு கிளம்பி போயிடுறார். சுவாமியோட இந்த செயல் சதாசிவ ஐயருக்கு வித்தியாசமாக தோன்றினாலும் அதுக்கான என்ன அர்த்தம்னு தெரியலை. மறுநாள் வந்து வெளியே போனோம், அதுக்காக பீரோவை திறந்து நல்ல அங்கவஸ்திரம் எடுக்கலான்னு போன அவருக்கு ஒகே திகைப்பு. எல்லா அங்கவஸ்திரமும் அப்படியே கிழிஞ்சு போய் மடிப்பு கலைஞ்சு ஒரு மாதிரி, ஒரு 100 வருஷம் உள்ளே வச்சா எப்படி செல்லரிச்சு போயிருக்கோம் அந்த மாதிரி இருக்குது. மனைவியை கூப்பிட்டு இதை சொல்லலான்னு கூப்பிட்டா வாயிலிருந்து வார்த்தை வரலைங்க அவருக்கு. அப்போ அவரோட கால்கள் அவரை அறியாமையே பார்த்தீங்கன்னா அவரோட வாசலுக்கு போயிருக்கு. பார்த்தா ஒரே அதிர்ச்சி. சுவாமியோட தலை, அதுக்கப்புறம் உடலோட மற்ற பாகம் எல்லாம் அங்கங்கே துண்டு துண்டாக இருக்குது. பதறிய சதாசிவம் ஓ அப்படின்னு கத்திட்டார். எல்லா உறுப்பும், அவர் கத்தி யாரோ வர்றதுக்கு முன்னாடி எல்லா உறுப்பும் சரசர சரசரன்னு ஒன்று செய்திருச்சுங்க. தூக்கத்திலிருந்து எழுந்து நடக்கிற மாதிரி சுவாமிகள் உதசுவாமிகள் அவர் பாட்டிய ரோட்டில் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. சதாசிவா ஐயரை திரும்பி பார்த்து மெல்லிய புன்னகை பூத்து கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே போயிருக்காருங்க. பெரிய மகான்னு அவருக்கு அப்போ தான் தெரிஞ்சிருக்கு. அவர் நடந்த திசையை நோக்கி சாஷ்டங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார் சதாசிவா ஐயர். அந்த திகைப்பிலிருந்து வெளியே வந்து அதுக்கப்புறம் வெளியே போகலான்னு சொல்லிட்டு வஸ்திரத்தை எடுக்க போனால் பழைய மாதிரி புத்தம் புதுசாக இருக்காங்க. இப்போ தான் அவருக்கு புரியுது, இது எல்லாம் அவரோட லீலைகள், உதசுவாமிகளோட லீலைகள் அப்படின்னு சொல்லிட்டு சதாசிவாயருக்கு புரியுது. இப்போ தான் இன்னொரு லீலையை வந்து உதசுவாமிகள் இவரோட சதாசிவாயரோட வாழ்க்கையில் பண்ண போகிறாரு. என்னென்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி பதவிக்கான இடம் காலியாக இருக்கிறது சதாசிவத்துக்கு தெரிய வருது. முன்சிப்பாக இருக்கிற தனக்கு நீதிபதியை கிடைக்குமா, பதவி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருந்தார். உதசுவாமிகள் மட்டும் ஆசீர்வாதம் பண்ணிட்டார்னா கண்டிப்பாக நம்ம நீதிபதி ஆயிடலான்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் வீட்டை விட்டு கிளம்பி அவர்கிட்ட குகையில் போய் ஆசீர்வாதம் வாங்கலான்னு கிளம்புறாரு. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி வழியிலேயே சுவாமிகள் வந்துடுறார். அவருக்கு பரபரப்பு தாங்க முடியலை. நடு ரோட்லேயே விழுந்து அவருக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிடுறார். எழுந்திரு சதாசிவா, அதான் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆக போறியே அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினச்சிட்டு இருந்ததை அவர் சொல்லிட்டாராம். நீதி மட்டும் தலை வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வலதுகரத்தால் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இவருக்கா சந்தோஷம், ஒரு மாதிரி பிரமிப்பு, எல்லாம் தாங்க முடியாமல் தார தாரையாக கண்ணில் தண்ணி வருது. அதுக்கடுத்து கொஞ்ச நாள்லையே அந்த நீதிபதி பதவிக்கு அவர் அப்ளை பண்ணி நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதியும் ஆயிடுறாரு. ஊருக்கு வரும்போதெல்லாம் சுவாமிகளை தரிசிக்காமல் போகிறதே கிடையாது இவர். இப்போ எல்லாம் அறிவியலில் கண்டுபிடிச்சி சொல்கிறது தாங்க நம்மெல்லாம் நம்புகிறோம். ஆனால் நம்ம முன்னோர்கள் எவ்வளோ புத்திசாலிகள்னா எல்லாத்தையும் ஏற்கனவே கண்டுபிடிச்சி நம்மளுக்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க. கையில் இருக்க வாழைப்பழத்தை நம்ம தான் சாப்பிட மறுக்கிறோம். திரும்ப அதில் தோல் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வந்து சுற்றிட்டுருக்கோம். அப்படிலாம் கிடையாதுங்க. அப்போ அந்த நீதிபதிக்கும் இந்த உதசுவாமிகளுக்கும் எந்த அளவுக்கு நெருக்கமான தொடர்பு இருந்திருக்குன்னா, அந்த நீதிபதியோட கனவில் வந்து, டேய் நான் இன்னும் கொஞ்சம் நாளாக சித்தியாக போகிறேன், நிரந்தரமாக இருக்கிறதுக்கு எனக்குன்னு ஒரு ஜீவசமாதி ஆகிறதுக்கு ஒரு இடத்த தேர்வு பண்ணி சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கனவுல வந்து இவர் சொல்லியிருக்காருங்க. இந்த மாதிரி கனவுல எல்லாம் வந்து சொல்றது நடக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நடக்கும். என்னோட வாழ்க்கையில ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை நான் இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, என்னோட தாத்தா ஒரு நாள் நல்லா தூங்கிட்டு இருக்கார். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ கெட்ட கனவு கண்ட மாதிரி விழித்து எழுந்திருக்கிறார். என்னன்னு சொல்லிட்டு நான் அப்போ ரொம்ப சின்ன குழந்தை, அம்மா மாமா எல்லாரும் போய் பார்க்குறாங்க. பார்த்தா என் தம்பி வந்து என்கிட்ட, நான் இவ்வளோ நாள் உனக்கு கஷ்டம் நிறைய கொடுத்துட்டேன்னா என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன்னான்னு சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி எங்கள் தாத்தா சொல்கிறாரு. எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. சின்ன தாத்தாவை வீடு வேற எங்கேயோ இருக்குது, அவர் வந்து எதுக்காக இந்த மாதிரி சொல்லிட்டு போகணும்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கோம். ஒரு அரை மணி நேரத்தில் சின்ன தாத்தா இறந்துட்டாரு அப்படின்ற நியூஸ் எங்களுக்கு வருது. ஸோ அவரோட ஆன்மா வந்து கிளம்பும்போது எங்கள் தாத்தா கிட்ட ஏதோ ஒரு விஷயத்துக்காக மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுட்டு அவர் வந்து அவரோட வாழ்க்கையில் அதை உணர்ந்துட்டார். அதை வந்து பதிவு பண்ணிட்டு போகிறாரு தன்னோட அண்ணா கிட்ட.
யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் எப்போவோ எந்த காலத்துலேயோ எந்தவித அறிவியல் வளர்ச்சியும் இல்லாத காலத்தில் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆக்சுவலி அந்த காலத்தில் நிறைய அறிவியல் வளர்ந்துருக்குங்க. இப்போ தான் நம்ம வந்து அறிவியல் வளர்ச்சின்ற பேரில் தப்பான விஷயங்களை நோக்கி போயின்னு இருக்கோம். ஸோ அதனால் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கதை நம்ம அப்படியே கடைபிடிச்சோன்னாலே நம்ம வாழ்க்கையெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க திரும்ப உத சுவாமிகளை பற்றி பார்க்க போகலாம். இப்போது சுவாமிகள் வந்து நீதிபதி கிட்ட எனக்கான ஜீவசமாதிக்கு ஒரு இடத்த தேர்வு பண்ணி கொடுன்னு கேட்டுட்டாரு. அதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, இப்போது ஜீவசமாதி அமைஞ்சிருக்கிற ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து சட்டப்படி அந்த இடத்த போய், அப்போது வெள்ளக்காரங்க இருந்தாங்க இல்லையா, அந்த அரசாங்கத்தில் இருந்து அனுமதி பெற்று சுவாமியோட பேருக்கே வந்து பத்திரத்தை பதிவு பண்ணிடுறாருங்க. அப்புறம் இந்த பத்திரம் பார்த்தீங்கன்னா சுவாமிகளோட இன்னொரு பக்தர்னா ஐயாத்துறை செட்டியார் அப்படின்றவர்கிட்ட வந்து சேர்ந்துருதுங்க. ஓத சுவாமிகள் 1906 அக்டோபர் 10 சித்தி ஆகிறாருங்க. அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா திருவாதிர நட்சத்திரங்க, சுவாமியோட ஜனன நட்சத்திரமும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோங்க இந்த பகுதியோட ஆரம்பத்தில். இப்போது இந்த ஐயாத்துறை செட்டியார்கிட்ட தானே அந்த பத்திரம் இருக்குது, அவரை பற்றி நம்ம பார்க்கணும் இல்லையா. அவர் வாழ்க்கையிலையும் நிறைய லீலைகளை பண்ணியிருக்காரு ஓத சுவாமிகள். ஐயாத்துறை செட்டியார் யாருன்னா, திண்டுக்கல்ல ஒரு சின்ன சந்தில் எண்ணெய் கடை நடத்திட்டு வர்றாருங்க. ஐயாத்துறை செட்டியார் திடீர்னு பார்த்திங்கன்னா இவரோட கடைக்கு, ஐயாத்துறை செட்டியாரோட கடைக்கு வந்து ஓத சுவாமிகள் வருவார். பெரிய பெரிய அண்டாக்களையும் பாத்திரங்களையும் எண்ணெய் வந்து நிரப்பி வச்சுருப்பாங்க கடையில். இந்த ஓத சுவாமிகள் திடீர்னு உள்ளே வருவார், ஒரு பெரிய சொம்பை உள்ளே விட்டு எடுத்து தன்னோட மேலே வந்து ஊத்தின்னு போயிடுவார். இவருக்கா எண்ணெய் கடைக்காரருக்கா பயங்கர சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா சுவாமிகள் எந்த கடைக்கு வந்துட்டு போனாலும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வியாபாரம் படு விறுவிறுன்னு நடக்கும். பார்த்தீங்கன்னா மொத்தம் செக்கில் ஆட்டி வச்சுருந்த எல்லா எண்ணெயும் என் செட்டியாருக்கு காலியாகி போயிடும். அந்த செட்டியார், ஏதோ ஒரு விசேஷம் வருது, தீபாவளியோ ஏதோ ஒரு பண்டிகை வருது, சரி நிறைய எண்ணெய் தேவைப்படும், நம்மக்கிட்ட எல்லாம் விற்று தீந்துரும்னு சொல்லிட்டு பெரிய பெரிய அண்டாக்கள் வீட்டில் இருக்க எல்லா அண்டாலையும் வந்து எண்ணெய் தயாரித்து செக்கில் ஆட்டி, அந்த காலத்துலலாம் செக் எண்ணெய் தானே இப்போ மாதிரி கிடையாது இல்லையா, செக்கில் வந்து ஆட்டி நல்லா வியாபாரம் ஆகும்னு சொல்லிட்டு அண்டா நிறைய வந்து தயாரித்து வைக்கிறாரு எண்ணெயை முன்னாடியே. ஆனால் பயங்கர ஏமாற்றம், அவருக்கு வியாபாரமே ஆகலை, ரொம்ப மனசு வருத்தத்தோடு அப்போ தான் சுவாமிகளை நினச்சி மனமாற பிரார்த்தனை பண்ணுறார் செட்டியார். அடுத்த நிமிஷமே வந்து அங்கே வந்து பிரசன்னமாயிட்டார் சுவாமிகள். செட்டியாருக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. எப்பயும் போல் ஒரு சொம்பை எடுத்து தான் மேலே சுவாமிகள் ஊற்றிட்டு போவாருன்னு நினச்சி சொம்பை எடுத்து செட்டியார் வந்து சுவாமிகளோட கையில் கொடுக்குறாரு. ஆனால் ரொம்ப எதிர்பாராத திருப்பம் மாதிரி சொம்பை வந்து தூக்கி போட்டுட்டு சுவாமிகள் செட்டியாரோட கடையில் இருந்த எல்லா பெரிய எண்ணெய் அண்டால இருந்த எண்ணெயையும் கீழே கவுத்திட்டு போயிடுறார் அவர். இவங்களுக்கா செட்டியாரோட செட்டியாருக்கும் அவரோட மனைவிக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல, கையை ரெண்டும் பிசைஞ்சிட்டே நிற்கிறாங்க. சரி சரின்னு சொல்லிட்டு சுவாமிகள் என்ன சொல்கிறாரு, என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும், இந்த காளி அண்டாலெல்லாம் ஃபுல்லாக தண்ணியை நிரப்பி வைங்க, தண்ணியை நிரப்பி வச்சுட்டு போய் நிம்மதியாக படுத்து தூங்குங்க, நாளை காலையில் வந்து கடையை தர நல்லா அமோகமாக நடக்கும் வியாபாரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவங்களுக்கா தூக்கம் எதுவும் வரல, ஆனால் சுவாமியை எதிர்த்து பேச்சும் பேச முடியாது. சரின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன மாதிரி பாத்திரத்தில் எல்லாம் தண்ணியை நிரப்பிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ தான் சுவாமிகள் சித்து வேலை பண்ணுறாரு. மறுநாள் காலையில் செட்டியாரும் அவரோட மனைவியும் வந்து கடையை திறக்கிறாங்க. திறந்து பார்த்தா தண்ணி இருக்கிற எல்லா பாத்திரமும் பார்த்திங்கன்னா முழுமையாக எண்ணெயாக மாறி இருக்குங்க. அப்புறம் என்ன, அன்னைக்கு துவங்கிய வியாபாரம் ஒரே கோலாகலம் தான் களை கட்டுச்சு. இதுக்கு நன்றி கடனா இந்த செட்டியார் வந்து சுவாமி பெயருக்கே ஒரு வீட்டை வாங்கி அவருக்கு அர்ப்பணம் பண்ணியிருக்காருங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டிலேருந்து வர்ற வருமானம் சுவாமிகளோட அதிஷ்டானத்தில் ஏற்படுற செலவுகளுக்காக தான் பயன்பட்டு வருதுங்க. ஓத சுவாமிகளுக்கு கணபதி ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பி இருந்தார். அவரோட மனைவி பேரு நாகம்மாள். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பூர்வீகம் பாலசமுத்திரத்திலேயே வசித்து வர்றாங்க. இவங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக குழந்தை கிடையாது, வேண்டாத சாமி இல்லை. ஒரு நாள் ரெண்டு பேரும் வந்து அண்ணனோட சுவாமிகளை வந்து தரிசித்து தன்னோட ஊரில் இருக்க குறையெல்லாம் நீக்கிறியே, எங்கள் குறையை நீக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. வேண்டினா வீட்டுக்கு பின்னாடி கொல்லப்புறத்தில் போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வழக்கையை உயர்த்தி மூணு விரலை கட்டிட்டு போயிடுறாரு சுவாமிகள். இவங்களுக்கு மகான்களோட சைகைக்கெல்லாம் நம்மளுக்கு அர்த்தம் புரியாது இல்லையா, நடந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு எல்லாமே தெரியும்.
வீட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்தா மூணு குழவிக்கல் இருந்திருக்கு. சரி, ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச தம்பதிங்கள் அந்த மூணு கல்லையும் எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் வச்சு நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக பூஜை பண்ணிகிட்டே இருக்காங்க. அடுத்த சில மாதத்தில் பார்த்தீங்கன்னா நாகம்மாள், அதாவது கணபதி ஐயரோட மனைவி வந்து கருவுட்டுறாங்க. முதல்ல வந்து சுப்பிரமணியன் அப்படின்ற ஒரு குழந்தை பிறக்கிறது, அடுத்தது கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு குழந்தை பிறக்கிறது, மூணாவது பிறக்கிற குழந்தை தான் வந்து பரமேஸ்வரன். இந்த பரமேஸ்வரனோட மாட்டு பொண்ணு மருமக, அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையில் இவங்க முன்னோர்கள் சொன்ன லீலைகளை பற்றியெல்லாம் சொல்ல போகிறாங்க. இதை அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். முத்தான மூன்று மகன்கள் பிறக்கும் அப்படின்றத தான் வந்து மூணு கல்லை வச்சு அவர் வந்து உணர்த்திட்டு போயிருக்காரு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டில் எந்த ஒரு விசேஷம்னாலும் சுவாமியை வணங்கிட்டு உத்தரவு கேட்டுட்டு தான் அடுத்த வேலையை கவனிப்போன்னு சொல்லிட்டு இந்த பரமேஸ்வரன் மூணாவது குழந்தை இருக்காங்களே அவங்களோட மருமகர் ரஞ்சினி கணபதி அப்படின்றவங்க சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பூரில் வந்து ரஞ்சினி கணபதி அப்படின்றவங்க வசிச்சிட்ருக்காங்க. தன்னோட முன்னோர்கள் தன்னுக்கிட்ட பகிர்ந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த அனுபவங்களை எல்லாம் வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. சுவாமிகள் யாரோட கடைக்கு போய் பாதம் பதிச்சாலும் அந்த கடையில் வந்து அன்றைக்கி வியாபாரம் அமோகமாக நடக்கும். ஆனால் சுவாமிகள் எப்பயும் பார்த்தீங்கன்னா செட்டியாரோட என்ன கடைக்கு தான் எப்போ பார்த்தாலும் அதிகமாக போவார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா செட்டியாரோட பேரனான சுப்பையா அப்படின்றவர்கிட்ட தான் வந்து அதிஷ்டானத்தோட பொறுப்பெல்லாம் இருக்குது, அதெல்லாம் அவர் தான் கவனிச்சுட்டு வரார். திண்டுக்கல்ல சுவாமி வந்து இருக்கும்போது தன்னோட அண்ணா வீட்டுக்கு அதிகம் போவாராங்க. பால் கொழுக்கட்டைன்னா சுவாமிக்கு ரொம்ப பிடிக்கும். சுவாமியோட அண்ணி வந்துட்டு தன்னோட வீட்டில் பால் கொழுக்கட்டை தயார் பண்ணிட்டு அவங்கள நினைப்பாங்களாம். அடுத்த நிமிஷமே வந்து சுவாமிகளுங்க பிரசன்னமாயிடுவாராம். ஒரு தட்டில் நிறைய பால் கொழுக்கட்டை போட்டு வச்சா ரொம்ப ஆசையாக சாப்பிட்டுட்டே இருப்பாராம். அதையும் அண்ணி வந்து கண் கொட்டாமல் பார்த்து ரசிச்சுட்டே இருப்பாங்களாம். என்னதான் சுவாமியாக இருந்து எத்தனையோ பேருக்கு நல்லது பண்ணாலும் ஒரு அம்மாவா மகனோட நடவடிக்கையில் அந்த தாய்க்கு வந்து திருப்தியே இல்லைங்க. எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பிகிட்டே இருந்திருக்காங்க. தகப்பனாரும் காலமாயிட்டார், வீட்டை விட்டு வெளியே போயிட்டான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் புலம்பிகிட்டே இருப்பாங்க. ஆனால் சொல்லிட்டு போயிருக்காரு, நீ எப்போ வந்து கண்ணாணி வா அப்படின்னு கூப்பிடுறியோ அப்போ நான் கண்டிப்பாக முன்னாடி பிரசன்னமாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. காலம் பல போகுதுங்க. சுவாமிகளோட தாயார் வந்து இறைவனடி சேர வேண்டிய நேரம் வருது. அந்த தாயோட கண் முன்னாடி காலதேவன் தோன்றி அழைச்சிட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. உறவினர்களும் அயலார்களும் எல்லாரும் சுற்றி இருக்காங்க. ஆனால் அந்த தாயோட மனம் மகனை நினச்சி ஏங்குது. ஒரு கட்டத்தில் கூப்பிட்டா வருவேன் தானே சொல்லிட்டு போகிறார் அவர். இப்போ ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சுப்பையா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க அந்த அம்மா. அடுத்த வினாடியே வந்து இதோ வந்துட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே ஓடி வர்றார் சுவாமிகள். குடியிருந்த எல்லாரும் அவரை பார்த்து கையெடுத்து கும்பிடுறாங்க. இந்த தாய்க்கு ஆனந்த கண்ணீர், சந்தோஷத்தில் அவர் வந்துட்டு சுவாமிகள் வந்து தன்னோட தாயோட தலையை மெல்ல தூக்கி தன்னோட மடி மேலே வச்சுக்கிறாரு. அந்த வெதுவெதுப்பில் மனசு வந்து நிம்மதி அடைஞ்சு வேற என்ன சுகம் வேணும், நான் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் இவர் தான் வந்துட்டு ஸ்கூலுக்கு போகலை படிக்கலை அப்படின்னாலும் நான்கு வேதங்களும் இவருக்கு வந்து அத்துப்படி. சாமகானம் வந்து ஓதுறதுல ரொம்ப கில்லாடி சுவாமிகள். தாயோட மனசு சந்தோஷப்படுற மாதிரி நல்ல ஏற்ற இறக்கத்தோட சாம வேத கானத்தை வந்து பாடுறாரு. தாயோட தலையை வந்து மடியில் வச்சுட்டு ரொம்ப அழகான சாம வேதத்தை பாடுறார். சுவாமிகளோட கண்ணுக்கு மட்டும் தெரியுது, ரொம்ப அழகான ரதம் வந்து அம்மாவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வாசலில் நிற்கிறது. அம்மா கைலாயம் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பரிவோடு கேட்குறாரு. ஆமாண்ட மகனே அப்படின்னு சொல்லிட்டு தயார் சொல்கிறாங்க. அடுத்த கணமே வந்து அவங்களோட உயிர் பிரிஞ்சு ரதத்தில் ஏறுறாங்க. சுவாமிகளோட கண்ணுக்கு மட்டுமே தெரிகிற அந்த ரதத்தை செலுத்துகிற சிவதூதர்கள் கிட்ட சொல்கிறாரு, என் தாயாரை வெகு ஜாக்கிரதையாக கையிலத்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. சுவாமிகள் யார்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கவங்கெல்லாம் குழம்பி போயிட்டாங்க. சூரிய பகவான் வேண்டிட்டு தாயோட இறுதி காரியங்களை முடிச்சுட்டு எல்லாத்தையும் மன திருப்தியோடு செஞ்சுட்டு அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறாரு. அடுத்து யாராவது இவரோட பக்தர்கள் பயணம் பண்ணி, அந்த காலத்தில் போய் பயணம் பண்ணி எல்லா யாத்திரைகளும் தரிசனம் பண்ண முடியாது இல்லையா க்ஷேத்திரத்தை, அப்படி யாராவது கேட்டாங்கன்னா அவங்கள கண்களை மூட சொல்லி தன்னோட சித்து வேலையால் கண் முன்னாடி அங்கே நடக்கிற ஆரத்தியை
காட்டுவாராமா. இப்போ நம்ம லைவ் டெலிகாஸ்ட்னு பார்க்குறோம் இல்லையா, அது அந்த காலத்தில் தன்னோட ஞான திருஷ்டியால் பண்ணியிருக்காங்க நம்மளோட முன்னோர்கள். இன்னொன்று தெரியுமாங்க, தேச விடுதலை போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவா இவரோட அருளை, இந்த சுவாமிகளோட அருளை பூரணமாக பெற்றவர். அப்போது சுப்பிரமணிய சிவாவுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் ரொம்ப ஜாஸ்தியாங்க. அதுக்காக இவருக்கு பின்னாடியே வந்து சுற்றிட்டே இருந்திருக்காரு. அப்போ சுவாமிகள் சொல்லியிருக்காரு, நீ நாட்டுக்கு செய்ய வேண்டியது நிறைய இருக்குதுடா, தேசம் உனக்காக காத்துட்ருக்கு, நீ அதனால் இந்த பக்கம்லாம் வராத, நீ நாட்டுக்காக போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுறாரு. சுப்பிரமணிய சிவா அவர்களோட தங்கை ஞானாம்பாலும் சுவாமிகளோட தரிசனம் முழுசாக பெற்றவருங்க. வயது முதிர்ந்த காலத்தில் காசி, கயா, ஹரித்வார், ரிஷிகேஷ், அமர்நாத், கேதார்நாத் அப்படின்ற புனித தலங்களுக்கு போகணும்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசை ஞானாம்பாளுக்கு. ஆனால் வயசு மேலும் இந்த போக்குவரத்தெல்லாம் அவ்வளோ இதுவாக கிடையாது, பொண்ணு போக முடியாது. தன்னோட விருப்பத்தை வந்து சுவாமிகள்கிட்ட சொல்கிறாங்க. மெல்லிய புன்னகை எப்பயும் போல பூத்த சுவாமிகள் தன்னோட கண்ணை மூடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஞானாம்பாளோட கண்ணை மூடிட்டு சில மணித்துளிகளுக்குள்ள அந்த அம்மையார் ஆசைப்பட்ட தலங்களில் இருக்க எல்லா ஆரத்தையும் அவங்க கண்ணு முன்னாடி காட்டினாராங்க. இதே மாதிரி திண்டுக்கல்ல இருந்த ராயர் அப்படின்றவரோட மகனுக்கு வைகை ஆற்றுல அழகர் இறங்குற காட்சியை வந்து தரிசனம் பண்ண வச்சிருக்காரு. தன்னை சுற்றி நின்றிருந்த பக்தர்களுக்கு அண்ணாமலைக்கு ஹரோஹராயன் அப்படின்னு சொல்லிட்டு உச்சரிக்க வச்சு கார்த்திகை தீப திருநாள் காட்சியை வந்து எல்லாருக்கும் திண்டுக்கல்ல காட்டியிருக்காருங்க. தன்னை நம்பி வரும் வயதான பக்தர்களுக்கு இதே மாதிரி காசி பார்க்கணும் அப்படின்னா அங்கே கங்கையில் ஸ்நானம் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் வந்து தன்னோட கண் முன்னாடி கண்ணை மூட வச்சு நிறைய லீலைகளை செய்து காட்டியிருக்காருங்க. ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு ஊர்களில் கூட இந்த சுவாமிகளை தரிசித்தவங்களும் உண்டு. வாத சுவாமிகளோட லீலைகளை சொல்லணும் அப்படின்னா சொல்லிட்டே போகலாம். ஏகப்பட்ட அருள் நிகழ்வு அவரோட வாழ்க்கையில் இருந்துட்டே இருக்குது. மற்ற சித்த புருஷர்களையும் நம்ம தரிசிக்கணும் இல்லையா, அதனால் இந்த பேச்சை வந்து மகானோட குருவர்களோட இதோட நான் நிறுத்திக்கிறேன். அவரோட கால் பணிந்து இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். நீங்களும் வந்து திண்டுக்கல் போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா நிச்சயமாக போய் சுவாமிகளை தரிசனம் பண்ணிட்டு அவரோட அருளை பெற வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.